நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் இருக்குல்ல, அதில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். உலகத்தில் 2 லட்சம் வரிக்குதிரை இருக்குதாங்க, ஆனால் ஒரு வரிக்குதிரை கூட இன்னொரு வரிக்குதிரை போல இருக்காதாம். அதோட ஸ்கின் பேட்டர்ன் இருக்குல்ல, அது அந்த ஒரு வரிக்குதிரைக்கு மட்டும்தான் இருக்குமா? அதே மாதிரி இன்னொரு வரிக்குதிரையை நீங்கள் பார்க்கவே முடியாதாம். இதை பார்த்ததுமே ஒரு டவுட்டு. அப்போ சிறுத்தையும் புள்ளி புள்ளியாக தானே இருக்கும், அதோட புள்ளி இன்னொரு சிறுத்தைக்கு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. அதை போய் படித்து பார்த்தாலும் ஒவ்வொரு சிறுத்தையும் யூனிக்காக, ஒரு சிறுத்தைக்கு இருக்கிற மாதிரி புள்ளி இன்னொரு சிறுத்தைக்கு அதோட உடம்புல இருக்காதான். மர்சலாயிட்டம்பா, சரி எனக்கு இன்னும் ஆர்வமாயிருச்சு. அப்போ புளிக்கும் இதே மாதிரி உடம்புல கோடு இருக்குல்ல, ஒரு புளி இன்னொரு புளி மாதிரி அப்படியே இருக்குமா அப்படின்னு ஆர்வமாயிருச்சு. போய் படித்து பார்த்தா எந்த புளியும் ஒரே மாதிரி இன்னொரு புளி போல இருக்காது. இதே யோசனை ஆயிடுச்சுங்க. சரி டீ சாப்பிடலாம் பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு நாயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாய் இந்த நாய் மாதிரி இருக்கா, இந்த நாய் இந்த நாய் மாதிரி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாயை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டேன், எந்த நாயும் இன்னொரு நாய் மாதிரி இல்லை. ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இந்த நாய் தான் இந்த குட்டியை போட்டிருக்கும்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எக்ஸாக்ட் மேட்சாக ஒரு நாய் இன்னொரு நாய் மாதிரி இல்லை. அப்புறம் பூனை ஒரே மாதிரி பூனை எங்கேயாவது இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். பட்டாம்பூச்சி ஏதாவது ஒரே மாதிரி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த கவனித்து கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு கூட அதோட உயிரினத்திலேயே இன்னொன்று மாதிரி இல்லை. வரிக்குதிரை புலி சிறுத்தை நாய் பூனை இது எல்லாத்தையும் பார்த்தவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடுச்சு. நம்ம பார்க்குற மனிதர்களுக்கே எல்லாத்துக்கும் வேறு முகம் தான். அப்புறம் தான் இந்த ஃபேக்டை உணர்ந்தேன், எந்த மனிதருக்குமே முகம் இன்னொரு முகம் மாதிரி இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முகம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி முகம் தானே அப்படின்னு பார்த்தா, ஒருத்தரை நான் பார்க்காமலே ஒரு வாய்ஸை கேட்டேன்னா அது இவருடைய வாய்ஸ் தானே என்னால் சொல்ல முடியுது. அப்போது வாய்ஸ்லேயுமே இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் குரல் வேறுபடுது. இன்னுமே கொஞ்சம் நுணுக்கமாக போய் பார்த்தா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக். எனக்கு இருக்கிற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு வேறு யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி தான் கண்ணில் இருக்கக்கூடிய ஐரிஸ், அதுவுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே யூனிக். ஒரு மனிதருக்கு இருக்க மாதிரி இன்னொரு மனிதனுக்கு இருக்காது. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இன்னொரு ஆர்டிக்கல் படித்தேன். குளிர்காலத்தில் பனித்துளி விழுவில் அந்த பனித்துளி கூட ஒரு பனித்துளி மாதிரி இன்னொரு பனித்துளி இருக்காதான். ஒரு விண்டருக்கு தோராயமாக 1 செப்டிலியன் பனித்துளிகள் விழும். 1 செப்டிலியன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இத்தனை ஜீரோ பார்த்துக்கோங்க, 1 ட்ரில்லியன் அப்படின்னு அர்த்தமா. இத்தனை பனித்துகளில் ஒரு பனித்துகள் மாதிரி இன்னொரு பனித்துகள் இருக்காதான். கிளைமேட் சேஞ்சு, வெதரு, பனித்துளி இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃப் பண்ணக்கூடிய ஒரு சிலர் நமக்கு இதை சொல்கிறாங்க. யார் யாருங்கிற டீட்டெயிலாம் நான் ரொம்ப டீப்பாக போகலை. இந்த 1 செப்டிலியன் பனித்துளியிலையுமே ஒரு பனித்துளி கூட இன்னொன்று மாதிரி இருக்காது. 1950 தியோடர் ஹாரிக்ஸாக்குங்கிறவரு இந்த மாதிரி பனித்துளிகளெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இதுதான் அந்த ஃபோட்டோ. ஒவ்வொன்றும் யூனிக்காக தான் இருக்குது. 1902 வின்சென்ட் பென்ட்லிங்கிறவர், இவரை ஸ்னோ ஃப்ளேக் மேனே தான் சொல்லுவாங்க, அவர் எடுத்த நிறைய ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஒவ்வொரு பனித்துளியுமே யூனிக்காக தனித்துவம் வாய்ந்ததாக ஒவ்வொரு டிசைனாக தான் இருக்கே தவிர ஒன்று கூட இன்னொரு மாதிரி இல்லை. ஒரு விண்டரில் 1 செப்டிலியன் பனித்துகள்கள், இதை விட்டுருங்க, இதுக்கு முந்தைய பெஞ்ச பனிகளோ இல்லை இப்போ பெஞ்சிட்ருக்கிற பனியோ இல்லை இதுக்கப்புறம் பெய்யக்கூடிய பனியும் கூட ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் பிரமிச்சு போய் பார்க்குற இடத்துல எல்லாமே ஒரு டூப்ளிகேட்டாவது இருக்குமா அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மரத்தில் ஒரு இலை எடுத்து இன்னொரு இலை மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரு இலை கூட இன்னொரு இலை மாதிரி இல்லை. சரி காட்டிலெலாம் போய் சுற்றும் போது ஒரு மரம் இன்னொரு மரம் மாதிரியே எக்ஸாக்டாக அப்படியே இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒரே இனத்தை சார்ந்த மரம் ஒன்று 5 அடியில் கிளை பிரிஞ்சு போகுது, இன்னொன்று 7 அடிக்கு மேலே தான் 2வது கிளை பிரியுது. இந்த மாதிரி மரங்களுமே ஒரே மாதிரி எக்ஸாக்டாக எந்த மரத்தையும் நாங்கள் பார்க்கல. ஒரு சூப்பரான ஃபேக்ட் அதுக்கப்புறம் உணர்ந்தாங்க என்னென்னா, இயற்கையில் படைக்கப்பட்ட எதுலேயுமே டூப்ளிகேட்டே இல்லை. ஒவ்வொரு படைப்பும் தனித்துவம் வாய்ந்த ஒரிஜினல் பீஸ். ஒன்று மாதிரி இன்னொன்று கடவுள் படைக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கூப்பிட்டு உங்கள் பேரை எழுத சொல்லி கையெழுத்து போட சொன்னால் ஒருத்தருடைய கையெழுத்து கூட இன்னொருத்தர் கையெழுத்து மாதிரி இருக்காது. நீங்கள் போடுற கையெழுத்து உங்களால் மட்டும்தான் போட முடியும். மேபி ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி உங்களை மாதிரியே போடலாம் ஒரு சிலர், ஆனால் உங்களை மாதிரியே எக்ஸாக்டான கையெழுத்து இத்தனை கோடி பேத்திலையும் ஒருத்தர்னால கூட உங்கள் பேரை ஒரே மாதிரி எழுத முடியாது. சரிடா எல்லாம் தனியாக இருந்துட்டு போகுது, இதை பற்றி ஏன்டா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. இயற்கையில் நம்ம படைக்கப்பட்டதே ஒரு தனித்துவம் உள்ள மனிதராக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நான் ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், அங்கே 10 குழந்தைங்க வருவாங்கன்னு சொன்னால் 10 பேத்துக்கு நான் ஒரே கிஃப்டை வாங்கிட்டு போகிறது சிறந்ததா இல்லை 10 பேத்துக்கு எதெது பிடிக்கும் எதெது சிறந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு போகிறது சிறந்ததா? ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் பார்த்து பார்த்து ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போனால் நான் இன்னும் எவ்வளோ அன்பு காட்டணும், அந்த மாதிரி ஒரு அன்பை தான் இயற்கை நம்ம மேலே காட்டுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேறு யாருக்குமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தனித்துவம் வாய்ந்தவர். உங்களை மாதிரி முகம் வேறு யாருக்குமே இல்லை, உங்களை மாதிரி கைரேக வேறு யாருக்குமே இல்லை, உங்கள் கண்ணுடைய கார்னியா மாதிரி வேறு யாருக்குமே இல்லை, உங்களை மாதிரி கையெழுத்து வேற யாருனாலையுமே போட முடியாதுன்னு சொன்னால், உங்கள் வாய்ஸ் மாதிரி வேற யாருடைய வாய்ஸுமே இல்லைன்னு சொன்னால், உங்களுக்குன்னு ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தவர். இந்த ரியலைசேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்துவத்தை தேட வைக்கும்.
ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இயங்குதுன்னு சொன்னால் ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டில் இயங்குது, கம்பேரிட்டிவ் மைண்ட் செட்டில் இயங்குது. ஸ்கூலில் நம்ம குழந்தை கூட படிக்கக்கூடிய இன்னொரு குழந்தைய ஒப்பிட்டு பார்க்குறது, நம்மளோட பார்ட்னரை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்குறது, இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கி நிறைய பேர்த்திட்ட உண்டு. அது பரவிட்டும் இருக்குது. நம்ம நிறைய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம அலசி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக கவனிக்க முடியும். நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒருவர் அவருடைய இலக்குகளை இன்னொருத்தரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். இன்னொருத்தர் யார் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறதெல்லாம் பற்றி கவலையே பட்டிருக்க மாட்டார். முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனம் எதில் இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்துவத்தை மெருகேற்றுறதுல இருந்திருக்கும். அவங்களோடவே அவங்க போட்டி போட்டுட்ருப்பாங்க. அவங்களுடைய பாஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததை விட இன்றைக்கி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் கம்பேர் பண்ணுவாங்களே தவிர இன்னொருத்தரோட வச்சு கம்பேரே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கைரேகை தனியாக கொடுக்கப்பட்டிருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வாய்ஸ் தனித்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் முகம் எப்படி தனித்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுடைய திறமையும் தனித்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படுற 8.1 பில்லியன் பீப்புளுக்குமே தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை அவ்வளோ பிரமிப்பானது, பிரம்மாண்டமானது. ஆமாம், அப்படி தான் இயற்கை உங்களை டிசைன் பண்ணியிருக்கு. நீங்கள் நிறைய செல்ஃப் பில்டிங் கிளாஸ்க்கெலாம் போனீங்கன்னு சொன்னால் உங்களை டைரி வச்சு எழுத சொல்லுவாங்க, உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் என்ன, உங்களுடைய மைனஸ்லாம் என்னன்ட்டு. அது எதுக்குன்னா உங்களுடைய யூனிக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். நீங்கள் யாராவது எனக்குள்ள அப்படி ஒரு தனித்திறமை, தனி ஸ்கில்லு, தனித்துவம்லாம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். சில சமயம் அது அவங்களுக்கே தெரியாது. என்ன மிஞ்சி போனால் மோட்டர் பைக்கை கழட்டி மாட்டுவான், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் அது ஒரு தனித்துவ ஸ்கில்லாகவே நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் அதுக்கு வெளியே பயங்கரமான வேல்யூ இருக்கும். இந்த டாபிக் ரொம்ப நாளாக பேசணும்னு வச்சுட்டு இருந்தோம், ஏன்னா இது ரொம்ப டீப்பான டாப்பிக்கு. இப்போ கூட நான் புரிகிற மாதிரி கரெக்டாக டெலிவர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா உங்களுக்குள்ளார ஒரு தனித்துவம் இருக்குது, அந்த தனித்துவத்தை மெருகேற்றினீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் சரியாக டெலிவர் பண்ணலன்னு நினச்சாலுமே அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு முறையில் ஏதாவது சொல்கிறதுக்கு பார்க்குறேன். நான் கரெக்டாக தான் டெலிவர் பண்ணியிருக்கேன், இதிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குன்னா அதையுமே எனக்கு கீழே தெரிவிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் யாராக இருந்தாலும் ராமசாமி, மாடசாமி, குப்புசாமி எந்த சாமியாக இருந்தாலும் ஒரே ஒரு ராமசாமி தான், ஒரே ஒரு மாடசாமி தான், ஒரே ஒரு குப்புசாமி தான். உங்களை மாதிரி ஒரு ஒரிஜினல் பீஸு எங்கேயுமே இல்லை. உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் மெருகேற்றும் போது அது உங்களை வெற்றிக்கு கொண்டு போங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஜிபி முத்தானனே எடுத்துக்கலாம். என்ன போட்டுக்கான்னா இந்த பார்சல் தேவையில்லாமல் கொஞ்சம் எல்லோரும் இந்த அங்கீகரிசை பார்க்காங்க பார்த்துருங்க, வீட்டில் பார்த்து பிரித்து தான் இவ்வளோ எடுக்க, இல்லைன்னா ஏதாவது கூட அனுப்பிவிட்டக்கூடாதுல்ல. ஜிபி முத்தண்ணன் இந்த மாதிரி பேசுகிறதே அவருடைய தனித்துவம் தான். இந்த டாபிக்கில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை மெருகேற்றணும். வேறு யாருனாலையுமே இதுதான்ப்போ உங்களுடைய தனித்துவம்னு சொல்லி அடையாளம் காட்ட முடியாது. உங்களுக்குள்ளே டீப் டைவாக நீங்களே ட்ராவல் பண்ணி இந்த விஷயம் எனக்கு நல்லா வரும்ல, இந்த விஷயத்தில் என்ன மாதிரி யாருமே இல்லை இல்லைன்னு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தனித்துவத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியே கொண்டு வாங்க. இந்த டாபிக் இங்கேயோடவே முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலுமே நாங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் இவரை இழுக்கவே வேணாம்னு தான் நினச்சோம், ஆனாலுமே முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி பேசி வச்சிருக்காப்ல. ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம எல்லாருடைய கைரேகையை மேட்ச் பண்ணி உறுதிப்படுத்த முடியும்? ஸோ கைரேகை ஒரு ஒரு மாதிரி இன்னொரு இருக்காது அப்படிங்கிறது ஒரு மித். யாருக்கு தெரியும் நம்மளுடைய கைரேகை மாதிரி உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு மொழியில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கலாம். அவர் சொல்கிறது கரெக்டு தான், கைரேகை ஒரே மாதிரி இருக்குன்னா கேசஸ் வந்திருக்கு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த 8 பாயிண்ட்ஸ் வச்சு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு மூலிமா மட்டும்தானே தவிர உங்களுடைய கைரேகையை நீங்கள் இன்னும் நானோவாக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் கைரேகை வேறு வேறையாக தான் இருக்கும். இல்லை நீ உருட்டுற, மிஸ்டர் ஜிக்கேவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கைரேகை ஒருத்தர் போல் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும், நீ தான் உருட்டுற அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து சொன்னால் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்தோடைய கைரேகையும் எடுத்து நானோவாக பார்த்துட்டேன், யாருக்குமே ஒரே மாதிரி கைரேகை இல்லை. அப்போவுமே இது உருட்டு, யாருக்காவது கைரேகை ஒரே மாதிரி தான் இருக்குன்னு மிஸ்டர் ஜிக்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பதிவு எல்லாமே இயற்கை சார்ந்தாங்க இருக்கும். நாங்கள் விற்கக்கூடிய பொருள் இயற்கை சார்ந்ததாக இருக்கும். எங்களுடைய ஃபிலாசபி இயற்கை சார்ந்தாக இருக்கும். எங்களுடைய ட்ராவல் இயற்கை சார்ந்தாக இருக்கும். அந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.